மகனே, ஓ சிநேகிதன மார்க்கதீபமே, ஓ ஜீவிதத்தின் சாந்தி தூதுமா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், பூஜித நாமம் ஏற்று பாடிடா. நன்மொழி சொல்லான், நன்மகள் செய்யான், வேகம் போயிடா. இயேசுவின் நாமம், பூஜித நாமம் ஏற்று பாடிடா. நன்மொழி சொல்லான், நன்மகள் செய்யான், வேகம் போயிடா. சிநேகத்தின் நாதனாய் இயேசுவன் ஜீவனில் என்னும் என்னும் காவலாகனே, ஓஹிதர மார்க்க தீபமே. ஆசகளில் நீரிடும் போல் ஆசிரயமாய் நாதனில்லை கை தாங்குமா. அழலுகளில் நீ அமிர்தம் சொரியும், அனுகிரக மழையாய் முகிலாய் அணையும். சாரே வந்து ஸ்நேகம் தந்து நெஞ்சில் சேர்த்திடும், ஸ்நேகத்தின் நாதனாய் இயேசுவன் ஜீவனில் என்னும் என்னும் காவலாகனே, ஓ சிநேகிதன மார்க்க தீபமே, ஓ ஜீவிதத்தின் சாந்தி தூதுமா. வீணையுமாய் தம்புருவும் தாளவுமாய் கீர்த்தனங்கள் பாடித வந்திடுன்னு. கரளிலே மோகம் கவிதகளாகும், கனவுகளில் யான் நிறவுகள் தேடும். பாரில் வந்து ஜீவன் தன்னு மார்க்கம் நல்கிடும், சிநேகத்தின் நாதனாய் இயேசுவன் ஜீவனில் என்னும் என்னும் காவலாகனே, ஓ சிநேகிதன மார்க்க தீபமே, ஓ ஜீவிதத்தின் சாந்தி தூதுமா. இயேசுவின் நாமம் பூஜித நாமம் ஏற்று பாடிடா. நன்மொழி சொல்லான், நன்மகள் செய்யான், வேகம் போயிடா. இயேசுவின் நாமம் பூஜித நாமம் ஏற்று பாடிடா. நன்மொழி சொல்லான், நன்மகள் செய்யான், வேகம் போயிடா. சிநேகத்தின் நாதனாய் இயேசுவின் ஜீவனில் என்னும் என்னும் காவலாகனே, வெறுமையிலும் வெறுமை. உன் நினைவில்லாத பொழுதும் எனக்குள் தனிமையிலும் தனிமை. இறைவா தனிமையிலும் தனிமை. நீ இல்லாத வாழ்வே எனக்குள் வெறுமையிலும் வெறுமை.
பொழிந்தும் மழை துளி விழுந்தும் நனையாத நிலமாகிறே. நில ஒளி விழுந்தும் கதிரொளி எழுந்தும் முடிவில்லாயிருளாகிறே. பனித்துளி பொழிந்தும் மழை துளி விழுந்தும் நனையாத நிலமாகிறே. நில ஒளி விழுந்தும் கதிரொளி எழுந்தும் முடிவில்லாயிருளாகிறே. அருள்கடலேவும் அருள் மழை பட வேண்டும், அறக்கடலேவும் ஒளியை தொட வேண்டும், காரிருள் சாய்ந்தோடிடும் எனில் கார்மழை பாய்ந்தோடிடும். முடிவாகும் வெறுமை விடிவாகும் தனிமை, முடிவாகும் வெறுமை விடிவாகும் தனிமை இறைவா இறைவா. நீ இல்லாத வாழ்வே எனக்குள் வெறுமையிலும் வெறுமை. உயிரினில் கலந்தும் உறவினில் விரிந்தும் எரியாத தெரியாகிறே. பாதைகள் தெரிந்தும் பயணங்கள் அறிந்தும் புரியாத புதிராகிறே. உயிரினில் கலந்தும் உறவினில் விரிந்தும் எரியாத தெரியாகிறே. பாதைகள் தெரிந்தும் பயணங்கள் அறிந்தும் புரியாத புதிராகிறே. துயில் கொளவேவும் தோள்களில் தலை சாய்ப்பேன், அழுதிடவே உன்மார்பினில் முகம் தேய்ப்பேன், தாய்மடி நீயாகிறாய், என்னை தாங்கிடும் நிலமாகிறாய். சுகமாகும் இதயம் மிதமாகும் உதயம், சுகமாகும் இதயம் மிதமாகும் உதயம் இறைவா இறைவா. நீ இல்லாத வாழ்வே எனக்குள் வெறுமையிலும் வெறுமை. Yeah.
Thank you.
மக்கள் அனைவருக்கும் துணை புரிந்து அவருடைய இதயங்களை முதல் அருள்வாக்கின் நாட்களாலும் அருட்சாதனங்களின் வலிமையான உறுதிப்படுத்தியும் உன்னோடு துயர் ஆவியும் நின்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றேன் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து வழியாக உமை கண்டாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-11 முடிய தேவோபில் அவர்களை இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நால்வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு முன்பிட்டு இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமணத்துக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூயாவியால் திருமணத்துக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தான காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் கொடுத்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதில்லை. ஆனால் தூயாவை உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடல் எல்லை வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார்கள். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்போது பெண்ணுடைய அறிந்த இருவர் தோன்றி, கல்வியரை, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து முன்னேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார். இது ஆண்டவரின் நல்வாக்கு. துணை Oh,
எல்லாருக்குள்ளும் இருப்பவர்
நம்பிக்கை கொண்டு திருமணத்து பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்களுடன் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்ச்சியான இந்த ஆலய அர்ச்சிப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கு கடவுள் அருமையாக இந்த மழையை பொழிந்திருக்கின்றார். அருள் மழையால் இந்த ஆலயம் அபிஷேகம் செய்யப்படுகின்றது, புனிதப்படுத்தப்படுகின்றது என்பதன் அடையாளமாக இந்த மழையை பொழிந்திருக்கின்றார். மண் குளிர்விக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அருள் பொழிவு வழியாக ஆலயம் புனிதமடைகின்றது. நம்முடைய மனங்களும் குளிர்விக்கப்படுகின்றன.
இரவி புதுக்கடை தலைத்திருச்சபையை என்று உற்று நோக்குகின்ற போது உங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே ஒளிவிட்டு எழுதுகின்றன. அப்படிதான் நல்ல த்ரெட்டிங் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு பக்கம், அது ஒரு அருமையான ஒரு தோற்றத்தை நமக்கு தரும். ஆனால் அதை விட அந்த உள்ளிருந்து வெளிப்படுகின்ற ஒரு உபகை இருக்கின்றதை, மகிழ்ச்சி இருக்கின்றதை, அதை உங்களுடைய முகங்களிலே காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால் மாபெரும் ஒரு இலக்கை நீங்கள் இங்கு அடைந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த வேளையில் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் மீதகு ஜெரோம்தாஸ் அவர்கள் சார்பாகவும், இங்கே இருக்கின்ற அனைத்து அருட்பணியாளர்கள் சார்பாகவும், மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அருட்பணியாளர்கள் சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். நீங்களே கதவு எழுப்பி உங்களுக்கு இன்று மூன்று பெருமிழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழா. இந்த நாளில்தான் இந்த காணிக்கை அன்னை ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு பெருவிழா. மூன்றாவதாக ஒரு விழா உண்டு. இன்றைய விழா தெரியுமா? அன்னைய விழா. நம்ம பக்கத்தில் எல்லாம் அம்மாக்களாக இருக்கிறாங்க. எனவே மூன்று பெரும் விழாக்கள் இன்று கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த விழாக்கள் வழியாக நம்முடைய மகிழ்ச்சி அதிகப்படுத்தப்படுகின்றது, நிறைவு செய்யப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த விண்ணேற்பு நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஒரு நம்பிக்கையை தருகின்ற விழா. என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள், அவரை போல வாழ முயல்கின்றவர்கள், வாழ்கின்றவர்கள், அவருடைய இறையாட்சி பணியை இந்த உலகத்திலே எடுத்து செல்கின்றவர்கள் நிச்சயமாக அவரை போல விண்ணேற்பு அடைவார்கள், இறைவனால் பெருமைப்படுத்தப்படுவார்கள், நிறை வாழ்வுக்கு அவர்கள் நிச்சயமாக அழைத்து செல்லப்படுவார்கள், நிறை வாழ்வில் பங்கெடுப்பார்கள். இந்த நம்பிக்கையை தான் இந்த விழா தருகின்றது. ஆனால் இந்த நிறை வாழ்வை அல்லது விண்ணேற்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவை போல செயல்பட வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிபாடுகள். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். அது அவருடைய வார்த்தை வழியாக வெளிப்படுத்தப்பட்டது, அவருடைய வல்ல செயல்கள் வழியாக வெளிப்படுத்தப்பட்டன. அவருடைய வார்த்தை நன்மை வைக்கின்ற வார்த்தையாக இருந்தது. நடக்க முடியாதவரை பார்த்து எழுந்து நட என்று சொன்னாரே, அந்த வார்த்தை அவரை எழும்ப வைத்தது, அவரை நடக்க வைத்தது. அந்த மனிதர் தன்னை தரத்தில் நிறைந்தார். பார்வையற்றோரை பார்த்து பார்வை வருக என்று சொன்னாரே, அது அந்த மனிதருக்கு நன்மையை கொடுத்தது. இறந்தவரை பார்த்து எழுந்து என்று சொன்னாரே, அது அந்த மனிதருக்கு நன்மை கொடுத்தது. நீங்கள் யாரும் பாக்கியவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் ஒழுக்கப்பட்டவர்கள் அல்ல, ஓரம் கட்டப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய வாழ்வு, கடவுளுடைய சாயல் உங்களிலே இருக்கின்றது என்று சொன்னாரே. அது ஒடுக்கப்பட்டவர்கள், பாவிகள், முகவரியை இல்லாமல் இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்மையை கொடுத்தது. எனவே அவருடைய வார்த்தை, அவருடைய செயல்கள் இரண்டும் அன்று இருந்த அந்த யூத சமூகத்தில் மட்டுமல்ல, பிற இனத்தை சார்ந்தவர்களுக்கும்
நன்மையை கொடுத்ததால் நற்செய்தியாளர்கள் இந்த வார்த்தையை அடிப்போடு விட்டு சொல்வார்கள். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். அவரை பின்பற்றியவர்களெல்லாம் பலனடைந்தார்கள். நன்மை தளத்தில் அவர்கள் நிறைந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அவர் அதற்காக உயர்த்தப்படுகின்றார், தந்தையோடு இணையாக அமர்த்தப்படுகின்றார். நமக்கும் இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால் இதுதான். அந்த இயேசுவை போல நாம் வாழ்கின்ற நம்முடைய இந்த பங்கு சமூகம், இந்த பகுதி, நம்முடைய குடும்பம், இவற்றில் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அந்த இயேசுவை போல விண்ணியத்து அடைவோம். அந்த இறை ஆட்சியில் நிறைவான பங்கை கொடுப்போம். எனவே கேள்வி என்று வைக்கப்படுகிறது, நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கு நன்றி கொடுக்கின்றதா? இது நாம் தான் கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய வார்த்தை, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நம்பிக்கை வந்திருக்கக்கூடிய சகோதரனுக்கு, சகோதரிக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நேர்மறையான வார்த்தைகள், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அது வந்து நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்றது என்று சொன்னால் நாம் நன்மை தளத்தை முன்னிறுத்தி வாழ்கின்றோம் என்ற அர்த்தம். நம்முடைய செயல்கள், அது நம்முடைய முகபாவனையாக இருக்கலாம், நாம் கொடுக்கக்கூடிய உதவிகளாக இருக்கலாம், மற்றவர்களோடு பழகக்கூடிய முறைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், இவை அனைத்தும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய, நம்முடைய அருகில் வாழக்கூடிய, நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நன்மை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இயேசுவை போல நாம் வாழ்கின்றோம் என்ற அர்த்தம். நாமும் ஆலயம் அர்ச்சிக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு, இது இரணியூர் கடைகளின் சபையின் வரலாற்றில் மிக அழுத்தமாக பதிவு செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த பங்கினுடைய வரலாற்றை முன்னுரையை வாசித்தார்கள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே கிறிஸ்தவ சமூகம் தொடங்கப்பட்டது. கிறிஸ்தவ சமூகம் இங்கே பலப்படுத்தப்பட்டு, பக்குவப்படுத்தப்பட்டு, கட்டி எழுப்பப்பட்டது. அதற்கு பல பேர் ஒத்துழைத்தார்கள், உறுதுணையாக இருந்தார்கள். 1980 இங்கு அந்த கிறிஸ்தவ சமூகத்தின் அடையாளமாக ஆலயம் ஒன்று எழுப்பப்படுகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருந்த நாள் இந்த நாள். இந்த நாள் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று சொன்னால் இதிலிருந்து சில உண்மைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. முதலாவதாக, இந்த ஆலயம் இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ளே வருகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இறைவனுடைய பிரசன்னத்தை இங்கு அனுபவிக்க வேண்டும், இறைவனை இங்கு நேருக்கு நேராக உணர வேண்டும், தரிசிக்க வேண்டும். அதற்கு நமக்கு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நற்கருணை வடிவில் இங்கே பிரசன்னமாகக்கூடிய ஆண்டவர் நம்மை வரவேற்பதற்கும் நம்மோடு உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் காத்திருக்கின்றார். திருச்சிலுவை வடிவிலே இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவதற்கு எந்த துன்பம் வந்தாலும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாட்படாத வேதனையா துன்பமா என்றாலும் தந்தை என்னை கைவிடவில்லை, அதே போல நீங்களும் கைவிடப்பட மாட்டீர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற திருச்சிலுவை நம்முடைய பாதுகாவலியினுடைய அடையாளம். எவ்வாறு இயேசுவை பின்பற்றிய முதல் சீடராக அன்னை மரியாள் இருந்தாரோ தன்னையே முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து ஆம் என்று சொல்லி இதோ வருகின்றேன், இதோ என்னை முழுவதுமாக உமக்கு காணிக்கையாக்குகின்றேன் என்று அந்த அர்ப்பணத்தை தெரிவித்தாரோ அந்த அன்னை மரியாளனுடைய அடையாளம் பிரசன்னம். இவை அனைத்தும் இறை பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடுகள். எனவே இந்த ஆலயத்திற்குள்ளே வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த இறை பிரசன்னத்தை உணராமல் அனுபவிக்காமல் செல்வது என்று சொல்வது என்று சொல்ல முடியாது. இறை பிரசன்னத்தை உணர்வதற்கு தான் ஆலயம்
வெட்டப்படுகின்றது, எழுப்பப்படுகின்றது, அமைக்கப்படுகின்றது. அதனுடைய முதன்மையே இறைவனோடு உரையாடல், இறைவனோடு உறவாடல். இரண்டாவதாக இந்த ஆலயம் நம் எல்லாம் ஒரு குடும்பமாக இணைக்கக்கூடியவரிடம். நம்முடைய ஆன்மீகம் என்று சொல்லுவது வெறும் ஒரு தனி மனித ஆன்மீகம் மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீகம் என்று சொல்லுவது உறவில் வெளிப்படுகின்ற ஒரு சமூக ஆன்மீகம். எனவே நம்முடைய இறை நம்பிக்கை, இறை அனுபவம் என்று சொல்லுவது நம்மோடு நின்றுவிடப் போவதில்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், இங்கே வரக்கூடியவர்கள், நம்முடைய பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அத்தனை பேரோடும் அது இணைக்கப்பட வேண்டும், அது உறவிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனவேதான் குடும்பமாக இங்கே வருவது, ஒரு சமூகமாக இங்கே வருவது, நம்மை இணைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஆலயம். பார்த்தது என்று சொன்னா, சமூகத்துல ஆலயங்கள் தான் பெரிய பிரச்சனை. கோயில் வேணுமா வேண்டாமா, இந்த இடத்துல இருந்துதா இல்லையா, எனக்கா உனக்கா. நாட்டில் பற்றிய பல இடங்களில் ஆலயத்தை வைத்து பிரச்சனை, ஆண்டவனை வைத்து பிரச்சனை. இணைக்கக்கூடிய ஆண்டவரையும் இணைக்கக்கூடிய அந்த ஆலயமும் இன்று மனிதனை பிளவுபடுத்துகின்ற, கூறப்படுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பது வேதனையானது, வேடிக்கையானது. அவர்கள் செய்யக்கூடியவர்கள் ஆன்மீகம் என்று சொன்னார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆலயத்தினுடைய நோக்கம் எது என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் யார் என்று சொல்வதையும் உணர்ந்து கொள்ளாதவர்கள். ஆண்டவர் பிளவுபடுத்துபவர் அல்ல, இணைக்கக்கூடியவர். ஆலயங்கள் பிளவுபடுத்தப்படுவதற்காக அல்ல, மனிதனை சிதறடிப்பதற்காக அல்ல ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருப்பது. ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருப்பது அது எந்த மதத்தை சார்ந்த ஆலயமாகவும் இருக்கட்டும், எல்லா மதங்களினுடைய ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அந்தந்த மனிதனை இணைக்க வேண்டும். பிற சமயத்தோரோடு ஒரு நெருக்கத்தை, உறவை ஏற்படுத்த வேண்டும், நல் இணக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற உன்னதமான ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆலயமும் நாம் மட்டும் இணைவதல்ல, இந்த பகுதியிலே பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் வாழ்கின்றோம், பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள் வாழ்கின்றோம். எனவே அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக, ஒரு கருவியாக நம்முடைய ஆலயம் செயல்படுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு, நம்முடைய இறை நம்பிக்கை மேலானது என்பதனுடைய ஒரு அடையாளம். எனவே இந்த நோக்கத்திற்காக நம்முடைய ஆலயம் நிச்சயமாக பயன்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக, இந்த ஆலயத்தை போல மனிதராகிய நாம் ஆலயங்களாக மாற வேண்டும். எனவே ஆலயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இது ஏதோ ஒரு கட்டடம், இங்கே வந்து வருகின்றோம் புகின்றோம் என்பதற்காக அல்ல, இங்கே வருகின்றவர்கள் தாங்களே ஆலயமாக மாற வேண்டும். ஆலயத்தில் இறை பிரசன்னம் வெளிப்படுவதைப் போல நாம் ஆலயமாக மாறுகின்ற போது நம்மில் இருந்து அந்த இறை பிரசன்னம் வெளிப்பட வேண்டும். கடவுளுடைய தன்மைகள் நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நம்மை பார்க்கக்கூடியவர்கள் இவர் கடவுளினுடைய சாயலை கொண்டிருக்கக்கூடியவர்கள். படைப்பின் தொடக்கத்தில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மனிதரை படைத்த போது தன்னுடைய சாயலாக படைத்தார், பாவனையாக படைத்தார் என்று தொடக்கமும் சொல்கின்றது. அதை வெளிப்படுத்தக்கூடிய மனிதராக வாழ வேண்டும். எனவே பவுலடியார் சொல்வதைப் போல நாம் எல்லோரும் கடவுளினுடைய ஆலயங்களாக மாறுவதற்கு இந்த ஒரு இடம் நமக்கு ஒரு வாய்ப்பு. எனவே அதை நாம் ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். எனவே இதற்காகத்தான் ஆலயங்கள், வேறு எதற்காகவும் அல்ல. எனவே இத்தகைய ஒரு நோக்கோடு நாம் இந்த புதிதாக கட்டியெழுப்பி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது இறைந்தன்மை கொண்ட மனிதராக நம்மையும் மாற்றும். எல்லா மனிதரோடும் அந்த இறைந்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கை முறையை நிச்சயமாக மாற்றும். இந்த நேரத்தில் இந்த ஆலயம் எப்போதும் புனிதமாக பாதுகாக்கப்பட வேண்டும், தூய்மையாக வைத்திருக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல அழகாக இருக்கின்றன. ஆனால் இன்னும் ஒரு 3 மாதம் வைத்து வந்து பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கணும். வாழ்ந்தாங்க ஒட்டரை இருக்கணும். இப்போ இதில் லைட்டு போயிருக்கும், அங்கே ஏதாவது கொண்டியில் ப்ராப்ளம் இருக்கும்,
இதெல்லாம் பராமரித்தல் ஏழுதல். நம்முடைய ஆலயத்தில் இறை பிரசங்கம் வைத்த இடமாக இருந்தால் இதை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பது நம்முடைய கடமை. இந்த ஆலயம் இயற்கையோடு ஒரு இணைந்த ஒரு உறவை வெளிப்படுத்த வேண்டும். சுற்றி மரம் எல்லாம் கிடையாது, ஆனால் என்ன பண்ணணும், இடமும் குறைவுதான், கொஞ்சம் கொஞ்சம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் மரங்களை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது இயற்கையோடு இணைந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். அழகழகான ஒரு பூந்தாவரமாக தென்படும். அதற்குள்ளே இந்த ஆலயம் அமைந்திருப்பது இன்னும் அழகான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஆலயத்திற்குள்ளே மலர்களை வைத்து வழிபாடு நடத்தப்படுவது சாலச் சிறந்தது, அது ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். தயவு செய்து ஆலயத்திற்குள்ளே ஓசோன் படலத்தை ஓட்டை போடுகின்ற துணை போடுகின்ற ஊதுவத்திகளை வைக்காதீர்கள். அதற்கு பதிலாக இதையே நீங்கள் மலர்களை, அருமையான மலர்கள், இந்த ஆலயத்தை சுற்றி வெடிகளை வெடிக்க வேண்டாம். இன்றைக்கு 1019 ஒரு வேண்டாம் மழையோ என்னவோ தெரியல, என்ன வெடி கடிச்சிருக்கோம் தெரியல, வெடிகள் வேண்டாம். ஏனென்றால் அது ஆட்மேஷன் என்ன பண்ணிடுறோம், கொலாப்ஸ் பண்ணிடுறோம். குழந்தைகளுக்கெல்லாம் அதிர்ச்சி கொடுக்கும், ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நாதை எல்லாம் என்ன பண்ணிடுறோம், செவிலாக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மண்ணுக்கு வந்து குந்தகம் வெடிக்கிற நேரத்தில் ரெண்டு கையில வச்சு என்ன பண்ணுறோம், எல்லாம் வச்சு நாதை பத்துறோம். ஓசோனை ஓட்டை கொடுக்கின்றது, பூமி வெப்பமடைகின்றது, பல மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்யறதாலே வரப்போகுது. இப்படி எல்லோரும் நினைக்க ஆரம்பித்தார். ஒரு 100 வருடம் கழிந்து, 200 வருடம் கழிந்து இந்த அழகான பூமி கடவுள் மனிதனாகி நாம் எல்லோரும் நிறைவாக வாழ வேண்டும் என்று நம்முடைய கையிலே கொடுத்த இந்த பூமி சூறையாடப்படும், சின்னாபின்னமாக்கப்படும். மனித இனமே வாழ்வதற்குரிய சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து போயிருக்கும். அப்ப கடவுள் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார், இவ்வளவு அழகான ஒரு உலகத்தை உன் கையில் தந்தீரே, நீ அதை என்ன செய்தாய் என்று கேட்டார். ஆண்டவரே, நான் ஒரு சின்ன கொண்டு தான் கிடைச்சேன், நான் ஒரு சின்ன புது பத்தி தான் புத்தி வச்சேன் அப்படி சொல்லி தப்ப முடியாது. ஏன்னா ஓ சோழனில் ஒன்றை போட்டாய், இதற்கு நீ பதில் சொல்லியே ஆக. இதை ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு ஆலயமாக, இயற்கையை வளப்படுத்துகின்ற ஒரு ஆலயமாக பயன்படுத்துவதற்கு நமக்கு கடமை உண்டு. எனவேதான் இதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இப்படி இந்த ஆலயம் பயன்படுகின்ற போது நிச்சயமாக நிறைவான ஒரு மகிழ்வு நாம் எல்லோருக்கும் இருக்கும். மூன்றாவதாக அன்னையர்களும் இருக்கக்கூடிய அன்னையர் அத்தனை இருக்கும் வாழ்த்துகள், பாராட்டுகள். அன்னையும் பிதாவும் முன்னரே இதையும் கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரத்தையும் பார்க்கிறோம், அன்னையும் தான் பார்க்கிறோம். அன்னையினுடைய வடிவில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவேதான் அந்த பாடல் அன்னையும் பிதாவும் முன்னறிதையில் முதல் முதலாக நாம் எதிர்கொள்கின்ற, நாம் சந்திக்கின்ற தெய்வம் என்று சொல்லுவது நம்முடைய அன்னை, நம்முடைய தந்தை. எனவே கடவுளுக்கு இணையாக அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். இந்த மூன்றும் நிச்சயமாக இன்று குறைந்து கொண்டே வருகின்றது. அன்னையரும் தந்தையரும் மதிக்கப்படுவதில்லை, பராமரிக்கப்படுவதில்லை. அப்படி செய்கின்றோம் என்று சொன்னால் மிக கடுமையான கேள்விகளுக்கு நாம் உட்படுத்தப்படுவோம். எனவே அன்னையரை, நம்முடைய கண் முன்னாலே காணுகின்ற நம்முடைய அன்னையரை மதிப்போம், அவர்களுக்கு உரிய வாழ்வை கொடுப்போம். இறுதி மூச்சு வரை அவர்களை பராமரிப்பதற்கு நமக்கு கடமை உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து இந்த வழியிலே நாம் பங்கெடுப்போம். ஆமென். Thank you.
இன்று நான் அன்னை அதிகாலை நினைவு கொண்டு இயேசுடைய முன்னேற்றத்தை நினைவு கொண்டு அன்றைய தேவைகள் அனைத்தையும் நினைவு கொண்டு இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கொண்டு இறைவன் நோக்கி நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் எடுப்போம். ஏற்படுத்தி எங்களை வழிநடத்தி வரும் அன்பு தந்தை இறைவா, குலாமுக்கும் நச்சீதி படிக்காக தங்களை அர்ப்பணித்து மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார், மற்ற நச்சீதி பணியாளர்களுக்காக கொண்டாடுகிறோம். வாழ்வில் தடைகள் பல வந்தாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியினை நிறைவேற்ற வேண்டி ஆற்றலை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று புனித காணிக்கை வழியாக இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். Thank you.
நாம் திருத்தூசும் இருப்பிடத்தையும்
மன்னர்கள் தூரம் போல் இந்த இடத்தில்
அவருடைய செயல்களின் மீது தியானிக்க அவருடைய
Thank you.
இப்படியினால் நீருள்ள மகனே திருவிழமானது இவருடைய திருமகன் திருவிழா திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உலகம் ஒரே உள்ளமும் இடைவெளியாக விளங்கச் செய்கிறார்கள். என்றும் காணிக்கையாக இவ்வாறுவார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதன் முதலாக புரிதலிக்க கண்ணியும் கடவுளின் தாய்மான மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் மாற்றினையும் மழை சாட்சியம் இன்று நாங்கள் கொண்டாடி நாங்கள் பாதுகாவலான புனித காணிக்கையே மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவலாமே. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பு தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவளை பயணம் செய்யும் உமது திருவாவை சிறப்பாகும் அடியதாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜெரோம் தாஸ் என ஆயர்கள் விருந்தினர் உமக்கு சொந்தமான மக்களாக அழைக்கிறேன். நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார். நீர் விழுந்தபடி உன் திருமணம் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் சென்று சாதித்தப்படும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திரமும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உங்களோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போல எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியை கனிவுடன் ஏற்றப்படும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது மாட்சியா என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகம் எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். Thank you.
Thank you.
அடுத்தபடியாக நாம் சிறப்பாக நன்றி கூற வேண்டியது
വരും ജനതയെ അപേക്ഷിക്കുന്ന അവരുടെ അവരുടെ നമ്മുടെ കുളിത്തുറൈ മറൈ മാവട്ടത്തിന്റെ നിധി പരിപാലകരാക ഇരുന്ന് മാതോറും நம்மோடு இருந்து நமக்காக ஜெபிக்கிறார்கள். கடவுள் தந்தை ஆறு அவர்களை பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறுகிறார்கள்.
இங்கிருந்து உதவி செய்ய இருக்கிறார்கள். திருவிழா முடிகின்றவரை நம்மிருந்து உதவி செய்வார்கள். திருத்தொண்டர் சகோதரர் அவர்களையும் பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறிக் கொள்கின்றேன். இந்த பணியின் முதல் கட்ட பணிகளை 2013 ஆண்டிலே பங்கு அரப்பணி பெயரவை இருபது 4 லட்சம் பாசனம் செய்து மேற்புறை மற்றும் மக்கள் அமைத்து தந்தார்கள். அப்பொழுது இதேசம் 2,80,000 ரூபாய் கடன் இருந்தது. அப்பொழுது அந்த கடனை எல்லாம் சேர்த்து அதை நமக்கு நன்முறையாக தந்திருப்பது திரு கே செலசிங் அவர்கள். பழைய கடன்கள் எல்லாம் அவர்கள் நமக்கு நன்முறையாக தந்து அந்த கடன்களை எல்லாம் அமைத்து விட்டார்கள். அப்பொழுது நமக்கு நாளை கட்டுமான பணிகளில் எந்த கடன்களும் இல்லை. எனவே இந்த நேரத்தில் அனைத்து கடன்களையும் தெரிந்த திரு கே செலசிங் அவர்களையும் பாராட்டி வாழ்த்து நன்றி இந்த பணியை மிக அருமையாக செய்து முடித்திருக்கின்ற எலக்ட்ரீஷியன்
குறிப்பாக தன்னுடைய ஆலய
മുഖ്യ ഗുരുവാണ് തന്റെ മികവും മേടിച്ചെടുത്ത് അതോട് സന്തോഷമായ തന്റെ അവർക്ക് നന്ദി കൂടുതൽ. കാരണം இந்த ஆலயம் ஒரு சில வார்த்தைகளாலே உருவாக்கப்பட்டது. உங்களுடைய முயற்சிகளாக நிறைய இருக்குதானாலும் கண்டிப்பாக நான் அதை கட்டி எழுப்புன்னு சொன்னேன். தந்தை என்னுடைய பிஜேபி கத்தவர்கள் அவருக்கு நான் கண்டிப்பாக இந்த நிமிடத்திலே எல்லாருக்கும் நிறைய நன்றி போவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இக்கோயில் நேர்களிப்பு செய்வாரா